conductor devices topic la diode concept la or sum paakalam parunga the voltages at v1 and v2 of the arrangement shown in the figure will be respectively cut in voltage of diode is 0.6 volt appdi solirukanga inda cut in voltage of diode endradhu enna pathina forward bias la ivula potential drop a irukum appdi nam eduthukom ipo or diode vandu inga connection panniranga inda diodes vandu forward bias la irukka reverse bias la irukka nu eppadi kandupidikkiradhu pathina inda p type of diode vandu higher potential n type of diode vandu lower potential connect panninda adu forward bias idhe n type vandu higher potential um p type vandu lower potential um connect panninda adu reverse bias nu eduthukom இப்ப இந்த D1 டையோடு பாத்தீங்கன்னா P டைப் வந்து 6 வோல்ட் கனெக்ட் பண்ணிருக்காங்க N டைப் வந்து 3 வோல்ட் கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படினா P டைப் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணிருக்காங்க N டைப் வந்து லோயர் பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணிருக்காங்க இந்த D1 டையோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு இந்த D2 பாத்தீங்கன்னா N டைப் வந்து 6 வோல்ட் கனெக்ட் பண்ணிருக்காங்க அதாவது ஹையர் பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணிருக்காங்க இந்த P டைப் பாத்தீங்கன்னா 3 வோல்ட் கனெக்ட் பண்ணிருக்காங்க அதாவது லோயர் பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணிருக்காங்க சோ அப்ப வந்து இது P டைப் லோயர் பொட்டன்ஷியல் N டைப் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணதனால இது வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கணும் அப்ப ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கிற டையோடு பார்த்து வந்து broken path னு அஸ்யூம் பண்ணிக்கணும் அது வழியா கரண்ட் பாஸ் ஆகாது அப்ப அந்த 10 கிலோ ஓம் வழியா கரண்ட் வந்து பாஸ் ஆகாது அப்படினா அந்த 10 கிலோ ஓம்ல கரண்ட் வந்து ஜீரோவா இருந்துனா அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இந்த 10 கிலோ ஓம் வந்து ஜீரோவா இருக்கும் அப்படினா அந்த V1 லியும் இங்க 6 இது ஈக்குவலா இருந்தா தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜீரோவா இருக்கும் அப்ப V1 = 6 னு எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த D1 டையோடு பார்த்தீங்கனா இதல கரண்ட் வந்து பாஸ் ஆயிருக்கும் ஏனா வந்து இது ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு அப்ப வந்து இங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் டிராப் ஆயிருக்கும் 0.6 வோல்ட் வந்திருக்கும் அப்ப அந்த பாயிண்ட்ல இருந்து டே போகும்போது 6 வோல்ட் இங்க இருக்கு இங்க இருந்து வரும்போது 0.6 வோல்ட் டிராப் ஆயிருக்கும்னால 6 ல இருந்து 0.6 கழிச்சா 5.4 வரும் அப்ப இந்த பாயிண்ட் வரும்போது 5.4 பொட்டன்ஷியல் இருக்கும் V2 ல அப்படி நம்ம எடுத்துப்போம் சோ நல்லா கவனிங்க இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த D2 டையோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு அப்ப ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்குிறதுனால அப்ப கரண்ட் த்ரூ கரண்ட் இந்த 10 கிலோ ஓம் வந்து 0 அப்ப கரண்ட் த்ரூ 10 கிலோ ஓம் வந்து 0வா இருக்கனா அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 10 கிலோ ஓம் வந்து 0 அப்படினு எடுத்துக்கலாம் அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 10 கிலோ ஓம்ன்றது என்ன சொல்லுது இது V1 இந்த 6 இருக்கு அப்ப என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V1 - 6 = 0 அப்படினா V1 = 6 வோல்ட் சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் அட் பாயிண்ட் 1 இருக்குல்ல அந்த V1 பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் 1 V1 வந்து 6 வோல்ட் 6 வோல்ட்னு கிடைச்சிருச்சு அடுத்து வந்து இந்த D1 டையோடு இருக்கு இது ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு ஃபார்வர்ட் பயாஸ்ல இருந்துச்சுனா இதுல பொட்டன்ஷியல் எவ்வளவு டிராப் ஆயிருக்கும் 0.6 வோல்ட் டிராப் ஆயிருக்கு இப்போ இது பாயிண்ட் A னு கன்சிடர் பண்ணிக்கோ இது பாயிண்ட் 2 னு கன்சிடர் பண்ணிக்கோ பாயிண்ட் A ல இருந்து அப்படியே நம்ம மூவ் பண்ணும்போது பாயிண்ட் A ல பொட்டன்ஷியல் மைனஸ் பொட்டன்ஷியல் டிராப் இன் தி டையோடு 0.6 வோல்ட் தட் இஸ் ஈக்குவல் ஃபைனலா இருக்கிற பொட்டன்ஷியல் V2 அப்படினு எடுத்துக்கோ அப்ப VA வந்து நம்ம என்ன எடுத்துக்கறோம் 6 னு கொடுத்திருக்காங்க மைனஸ் 0.6 இஸ் ஈக்குவல் V2 போட்டோம்னா V2 இஸ் ஈக்குவல் என்ன வந்துருது 6 - 0.6 வந்து 5.4 வோல்ட் னு கிடைச்சிருக்கு சோ அப்படினா V1 வந்து 6 வோல்ட் V2 வந்து 5.4 வோல்ட் அப்படி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு